தமிழுக்கு மேல் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரமேஷ் டாபிக்ஸ். பேசி கொண்டிருப்பது ரமேஷ் கணபதி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஜாக் த ரிப்பர் ஒரு கொலையாளி இருக்காரு பார்த்தீங்களா. ஒரு கொலையாளி எந்தெந்த அளவுக்குலாம் கொடூரமாக கொலை பண்ணுவார், அவர் வந்து எதனால் பாதிக்கப்பட்டார், எதனால் வந்து இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணார் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அதில் போட வேண்டிய வீடியோட தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஆரம்பிப்போம். இந்த ஜாக் த ரிப்பர்ன்ற கேஸ் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1888 1889 இந்த ஒரு வருட இடைக்காலத்துக்குள்ளே தான் நடக்குது இவ்வளோ விஷயங்களும். அவர் எதனால் அதை கொலை பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் வந்து அந்த காலத்தில் ஒரு சிறிய நகரமாக தான் இருந்துச்சு. அந்த சிறிய நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேலை பார்க்கறதுனால விவசாயிகள் வந்து அந்த ஊரில் அதிகமாகவே இருந்தாங்க. அது வந்து அந்த ஊர் சமூகமே வந்து அதை வந்து ஆதரிச்சாங்க. அந்த ஆதரித்தனால என்னவோ தெரியல, அதில் யாரோ பாதிக்கப்பட்டவராக இருப்பார் போல. அவர் பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை ஃபுல்லாக விவசாயி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விவசாயி பெண்களை ஃபுல்லாக வந்து கொண்டிருக்காரு. அவர் எந்த மாதிரி கொண்டாருன்றதை பார்ப்போம். அந்த கொலையாளி வந்து மொத மொதல் என்ன பேரால் கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை தேவாலய கொலைகாரன், இல்லை வந்து லெதர் ஃபேஸ், தோல்காரன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூஞ்சில தோலை போட்டிருப்பாரு அந்த மாதிரி வந்து கொலைகாரன் அப்படின்ற ஒரு பேராலையும் மொதல் மொதல் அழைச்சாங்க. காலத்தில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக நிறையா இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம காலத்தில் வந்து இப்போ டெக்னாலஜிஸ் நிறையா இருக்கிறனால கயிறுகள் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு கூட நம்ம, இல்லை மூச்சு காற்றை வச்சா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ்லாம் வந்துருக்கு. ஆனால் அந்த காலத்தில் 1800 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1800 காலங்களில் என்ன தான் வந்து தொழில்நுட்பம் யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு தொழில்நுட்பமும் இல்லைங்க. அவங்க தடவியல் நிபுணர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டாலே கண்டுபிடிக்க முடியல. என்ன தான் ஒரு வேற லெவலில் கொலை செஞ்சாலும், என்ன தான் நிறைய அறிவை யூஸ் பண்ணாலும், ஆனால் அந்த கொலைகாரனுக்கே தெரியாமல் ஒரு குழுவை கண்டிப்பாக விட்டுட்டு போவாங்க. அதுதான் வந்து எல்லா கேஸ்லேயும் வந்து முக்கியமாக இருக்கிற ஒரே ஒரு உண்மை. அந்த கொலைகாரன் வந்து எதனால் வந்து எந்த ஒரு இதையும் தடயங்களை விட்டுட்டு போகல அப்படின்ற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாமல் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவை பார்ப்போமா. அந்த நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து 11 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 11 பேர் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு சம்மந்தமே இல்லை. என்ன தான் அவங்களுக்கு ரத்த சம்மந்தமாக இருந்தாலும், இல்லை குடும்ப சம்மந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அதில் வந்து முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான 5 பெண் விபச்சாரிகள்னே சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயுமே ஒரு தொடர்பு இல்லை, ஆனால் விபச்சாரின்ற ஒரு முக்கியமான தொடர்பு. இந்த கொலையாளி எப்பப்பெல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1888 நான் ஆகஸ்ட் 31 நவம்பர் 11 வரைக்கும் இந்த கால இடைவெளிகளில் தான் இந்த 5 பேருமே கொலை பண்ணியிருக்காரு. அவர் எந்த மாதிரி கொலை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கத்தி, அந்த நார்மல் கத்தியை வச்சு கொண்டிருக்காரு. அதை எப்படி கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிறப்பூர் பார்த்து, அவரோட வயிற்று அறுத்து, வயிற்று இருக்கிற குடலெல்லாம் வெளியே போட்டு, அவங்க கண்ணை அறுத்து, அவங்க கண்ணில் இருக்கிற கண்ணை நோண்டி, உயிரோடு இருக்கும்போதே நோண்டி இருக்காருங்க. நம்ம ராட்சசன் படம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ராட்சசன் படம் பார்த்ததில் நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லாமலே நமக்கு அவ்வளோ விஷயம் வந்து ரொம்ப ஒரு வல்கராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சாதாரண விஷயமா மாறுற அளவுக்கு ஒரு ரொம்ப அந்த ஜாக் த ரிப்பர் வந்து ஒரு கொடூரமான செயல்களை செஞ்சுருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவ்வளோ கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க, கண்ணெல்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போதே கொண்டிருக்காங்கன்னு ஃபாரன்சிக்லாம் சொல்கிறாங்க. கொலையாளி வந்து எத்தனை பேரை கொண்டிருக்காங்க அப்படின்ற மதிப்பு கண்டிப்பாக மதிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு தடையையும் விட்டுட்டு போல. யாரை கொண்டாரு அப்படின்ற விஷயமும் தெரியல. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்ற விஷயமும் தெரியும். ஆனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சங்கிலி இருக்கா, அவங்களுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிலேஷன்லேருந்து எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 11 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கேஸ்க்குள்ளே நல்லா போவோம் அப்படின்றதுக்காங்க, அதுக்குள்ளே போய் நல்லா கவனித்ததுக்கப்புறம் 8 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8 பேர் இறந்து போனதுக்கப்புறம் என்னது, இது கொலையாளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆனால் மீதி 3 பேரோட சங்கிலிகள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ட்டு இது பண்ணி, அந்த 8 பேரில் வந்து மீதி 5 பேர் வந்து தான் அவங்கள வந்து சங்கிலி வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சங்கிலி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் 5 பேருமே விபச்சாரிகள்ன்ற விஷயம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இப்போ இருந்த 5 பெண்களும் எப்பப்போ இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். எத்தனை டேட்டில் இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். மேரியான்றவங்க ஆகஸ்ட் 31 இறந்துருக்காங்க. ஆனி சாப்மேன் அப்படின்றவங்க செப்டம்பர் 8 இறந்துருக்காங்க. எலிசபெத் ஸ்ட்ரைட்ன்றவங்க செப்டம்பர் 30 இறந்துருக்காங்க. கேத்ரிங் எடோவஸ் அப்படின்றவங்க செப்டம்பர் 30 இறந்துருக்காங்க. ஒரே நாளில் 2 கொலைகள் பண்ணியிருக்காங்க அந்த 2 பெண்களையும். அதுக்கப்புறம் மேரி ஜேன் கெல்லி அப்படின்றவர் நவம்பர் 9 கொல்லப்பட்டிருக்காங்க. மேரியான்றவங்கள ஏற்கனவே கொண்டிருக்காரு சொல்லியிருந்து பார்த்தீங்களா, அந்த கொலையாளி. அந்த கொலையாளி வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் 7 அன்னைக்கு 2 பேரை கொண்டிருக்காங்க. அவங்க பேருன்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தா டாப்ரம், எம்மா ஸ்மித்ன்ற 2 பேர் ஒரே நாள் கொண்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வந்து அடுத்த 2 பெண்களையுமே ஒரே நாளில் கொண்டிருக்கானே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மார்தா டாபரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து 45 வயசான ஒரு விபச்சாரி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தெருவில் நடந்துருக்காங்க, ஒரு நள்ளிரவில் நள்ளிரவில் நடந்து வர்றப்ப பின்னாடி வந்து ஒரு ஆணால வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பியாலையோ, இல்லை வந்து ஒரு கல்லாலையோ, இல்லை வந்து ஒரு கட்டையாலையோ வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க சுருட்டி போட்டு அவங்களை அடிச்சிருக்காங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா, ரோட்லலாம் அடிச்சு உருட்டி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணவங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த கொலையாளிட்டு வந்து தப்பிச்சிருக்காங்க. யாரோ அந்த சைடு அந்த கிராஸ் ஆகி போறப்ப அந்த கொலையாளி யாருக்கு படக்கூடாது அப்படின்றதுக்காக ஓடிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பார் இருக்கும் பார்த்தீங்களா, பக்கத்தில் வந்து பார் இருக்கும். அந்த பாருக்கு போய் அவங்க வந்து 3 ஆண்கள் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆம்பளைகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி யாரோ தாக்கியிருக்காங்க அப்படின்னோடனே மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெண்களை வந்து தாக்குறது, இல்லை பெண்களை வந்து அவமானப்படுத்துறது, தெருவிலே அவமானப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் சகஜமாக இருந்துச்சு சொல்லலாம். மார்த்தா டாக்டர் பெண்ணு நடு நடு இரவில் வந்து தாக்கப்பட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க தாக்கப்பட்டு என்னமோ தப்பு
கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஏன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடிபட்ட இடம் ஃபுல்லா முக்கியமான இடங்கள் தலை அவங்களோட பிறப்பு இல்ல வயிறு இல்ல அவங்களோட இதயம் இருக்கிற பகுதிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி பகுதிகள் ஃபுல்லா நிறைய அடிச்சிருக்காங்க இன்னொரு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 அன்னைக்கு எம்மா ஸ்மித்ன்ற ஒருத்தவங்க ஒரு பெண் விபச்சாரி சொன்னேன் பாத்தீங்களா இறந்து போயிட்டாங்க ஆகஸ்ட் 7 அன்னைக்கு அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலையாளி அவங்களோட நுரையீரல் அவங்களோட இதயம் அதை ஃபுல்லா வெட்டி வெட்டி தனியா எடுத்து அவங்களோட கண்ணை நோண்டி தனியா எடுத்து அவங்களோட பிறப்புறுப்பையும் அறுத்து தூக்கி எரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள 39 இடங்கள்ல கத்தியால வந்து கிழிச்சிருக்காங்க ரொம்ப வந்து அவங்க அதெல்லாம் உயிரோட இருக்கும்போதே நடந்திருக்கு ஸோ உங்களுக்கு இது வந்து கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்றைக்கி நான் சொன்ன டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட வேண்டிய வீடியோட தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும் நாளைக்கு செகண்ட் பார்ட்டில் நம்ம சந்திக்கலாம் என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்